தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் இன்று கடும் அமளியில் ஈடுபட்டன. இந்த தொடர் அமளியால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் முன்னாள் உறுப்பினர்கள் மறைவுக்கு 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி காலமான ஐக்கிய ஜனதா தள உறுப்பினர் வைத்தியானந்த் பிரசாத் மெட்ரோ மறைவுக்கு அவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. ஓம் சாந்தி. பின்னர் மக்களவையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். பிற்பகலில் அவை மீண்டும் கூடிய போது கனிம சட்ட திருத்த மசோதா 2020 அறிமுகப்படுத்தப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளிகளுக்கு இடையே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரடி வரி விதிப்பு மசோதா குறித்து அவையில் விளக்கம் அளித்தார். இருப்பினும் தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையில் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பினார்கள். பேரவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்களை அமைதிப்படுத்த முயன்ற போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டனர். இதனால் மக்களவையை நாள் முழுவதும் ஒத்திவைக்க மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உத்தரவிட்டார். மாநிலங்களவையிலும் தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். தில்லி வன்முறை குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். இதனால் மாநிலங்கள் அவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. The House stands adjourned to meet at 2 p.m. today. பிற்பகலில் அவை மீண்டும் கூடிய போதும் இதே பிரச்சனையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கோஷமிட்டன. காங்கிரஸ், இடதுசாரி, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கோஷம் எழுப்பினார்கள். அப்போது பதிலளித்த மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு, தில்லி வன்முறை பிரச்சினை முக்கியமானதுதான் என்றாலும் மீண்டும் அமைதியும் இயல்பு நிலையும் திரும்ப உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். எனவே உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அவையில் கோஷம் எழுப்பியதால் அவையை நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக வெங்கையா நாயுடு அறிவித்தார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு அருகே காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தில்லி வன்முறை சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தில்லி வன்முறை சம்பவத்தை கண்டித்து எழுதப்பட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் அவர்கள் ஏந்தி நின்றனர்.